பேரன்பு கொண்ட பெருமக்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். கவியரசு கண்ணதாசன் ஒரு இலக்கியம். கவியரசு கண்ணதாசனை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் நெஞ்சமெல்லாம் மகிழ்வினுடைய எல்லைக்கு சென்று கொண்டிருக்கிறது. 2ஆம் நூற்றாண்டு இலக்கியங்களை கூட 20ஆம் நூற்றாண்டு இலக்கியமாக மாற்றியவர் நாட்டுக்கோட்டை நகரத்தார் தந்த அரும் செல்வம், போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய கண்ணதாசன். அவனே ஒரு காவியம், அவனே ஒரு இலக்கியம். எதிர்கால சந்ததிக்கு அவன் விட்டுப்போன பாடல்கள் 1000 1000. சூழ்நிலை பாடல்கள் எழுதுவதில் கண்ணதாசனை தமிழ் திரையுலகத்திலே விஞ்சியவர் என்று யாருமே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். கண்ணதாசனுடைய பாடல்கள் காலம் கடந்து நிலைப்பதற்கு காரணமும் அதுதான். சங்க இலக்கியங்களில் அகப்பாடல்களோ புறப்பாடல்களோ பெரும்பான்மை பாடல்கள் சூழ்நிலைக்காக எழுதப்பட்டவை. அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் என்று தங்கள் தந்தையுடன் இருந்த செல்வ வாழ்க்கையையும் பிறகு வந்த நாளில் தங்கள் துயர நிலையையும் குறித்து பாரி மகளிர் பாடிய கழிவிறக்கம் மிக்க புறநானூற்று பாடல் சூழ்நிலை கவிதைதான். யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர் என்ற குறுந்தொகை பாடலிலும் வாழ்வில் எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து சற்றும் அறிமுகமில்லாத காதலனும் காதலியும் ஒன்று கலந்த தங்கள் அன்புடை நெஞ்சங்கள் பற்றி குறிப்பிடுகிறார்கள். இதுவும் ஒரு சூழ்நிலை கவிதைதான். இந்த பாடல்கள் ஒரு கதை பின்னணியுடன் நம்முடைய நெஞ்சை விட்டு அகலாத நிலைபெற்ற தன்மையை அடைகிறது. இதுபோன்று திரைக்கதையினை உள்வாங்கி பொருத்தமாக கவிதை வடித்து தனது பாடல்களை இலக்கிய தரத்தோடு நிற்கச் செய்தவர் கவியரசர். 1-2 சான்றுகளை வைத்து நாம் ஒரு முடிவுக்கு வர இயலாது. கண்ணதாசனுடைய திறமையை உருப்பெருக்கி காட்டும் பாடல்களை அவரது சூழ்நிலை பாடல் இயற்றும் திறனுக்கு சான்றாக சொல்லலாம். 1962 வெளிவந்த படம் நெஞ்சில் ஓர் ஆலயம் இன்றைக்கு நம்முடைய நெஞ்சிலே பதிந்திருக்கின்ற உன்னதமான ஒரு பாடல். படத்திலே தவிர்க்க முடியாத காரணத்தினால் காதலனை கைவிட்டு அவனிடம் சொல்லாமல் விலகி மற்றொருவனை மணக்கிறாள் காதலி. அவளது கணவனுக்கு வந்த உயிரை குடிக்கும் ஒரு நோயின் காரணமாக அவனை மருத்துவரிடம் அழைத்துச் செல்கிற பொழுது அந்த மருத்துவரே அவளது அன்னாள் காதலன் என்பது தெரிய வருகிறது. இருவருக்கும் அதிர்ச்சி. மனம் நொந்த காதலன் இரவின் தனிமையில் துயருடன் தான் இழந்த காதலை எண்ணி பாடுகிறான். எப்படி பாடுகிறான்? வருவாய் என நான் தனிமையில் நின்றேன், வந்ததும் வந்தாய் துணையுடன் வந்தாய், துணைவரை காக்கும் கடமையும் தந்தாய், தூயவளே நீ வாழ்க வாழ்க வாழ்க, எங்கிருந்தாலும் வாழ்க, உன் இதயம் அமைதியில் வாழ்க, மஞ்சள் வளத்துடன் வாழ்க, உன் மங்கள குங்குமம் வாழ்க வாழ்க வாழ்க. இந்த 4 வரிகளில் படத்தின் கதையை உள்ளடக்கி தந்தவர் கவியரசர் கண்ணதாசன். 1 ஆண்டிலேயே இந்த படம் தில் ஏக் மந்திர் என்ற தலைப்பில் இந்தி மொழியில் எடுக்கப்பட்ட பொழுது யாது ந ஜாயே என்ற பாடலை முகமது ரஃபி பாடுவதற்காக சைலேந்திரா பாடல் வரிகளை எழுத நேர்ந்ததாம். அப்பொழுது கண்ணதாசனைப் போல பாடலில் கதையின் வரிகளை என்னால் கொண்டு வர முடியவில்லையே என்று திணறி திணறி அந்த பாடலை எழுதியதாக வரலார். சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே, வார்த்தைகளுக்காக இன்றைக்கு தேடி அலைகின்ற கவிஞர்கள் மத்தியிலே அமர்ந்த மாத்திரத்திலே வார்த்தைகள் அவருக்கு வந்து விழுந்தது. ஊரை பற்றி சொல்ல வேண்டுமா? எந்த ஊர் என்றவனே இருந்த ஊரை சொல்லவா, அந்த ஊர் நீயும் கூட அறிந்த ஊர் அல்லவா,
உடலூரில் வாழ்ந்திருந்தேன், உறவூரில் மிதந்திருந்தேன், கருவூரில் குடிபுகுந்தேன், மண்ணூரில் விழுந்து விட்டேன், கண்ணூரில் தவழ்ந்திருந்தேன், கையூரில் வளர்ந்திருந்தேன், காலூரில் நடந்து வந்தேன், காளையூர் வந்து விட்டேன். பள்ளத்தூர் தன்னில் என்னை பரிதவிக்க விட்டுவிட்டு மேட்டூரில் அந்தமங்கை மேலேறி நின்று கொண்டாள். கீழூரில் வாழ்வதற்கும் கிளிமொழியால் இல்லையடா, மேலூர் போவதற்கும் வேலை வரவில்லையடா என்று சித்தர் இலக்கியத்தை மிக அழகாக தமிழிலே கொஞ்சி விளையாடுகின்ற ஒரு அற்புத பாடலாக தந்தவன் கவியரசு கண்ணதாசன். வீர அபிமன்யு திரைப்பாடல், திரை இசை திலகத்தின் தேனான இசை, கண்ணதாசன் தேன் என்கிற வார்த்தையை தேன் சொட்ட சொட்ட வடித்தெழுதிய பாட்டு. விட்டில் பூச்சி விளக்கின் வெளிச்சத்தில் மயங்கி விழுவதைப் போல நம்மை சுண்டி இழுக்கின்ற பாட்டு. தமிழில் மட்டும்தான் இப்படி வார்த்தைகளில் விளையாட முடியும் என்பதை உலகத்திற்கு உணர்த்துகின்ற பாட்டு காதல் பாடல் இது. கதாநாயகன் அபிமன்யு தன் மனைவியோடு கழிக்கும் கடைசி இரவு பாடல் பிறக்கிறது. இயக்குனர் ரகசியமாய் சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்? அபிமன்யு அடுத்த நாள் களத்திலே மரணத்தை தழுவுகிறான். அவன் வகுத்த சக்கர வியூகத்தில் வெளிவர மறந்து விடுவதால் களத்தில் மாண்டு போகிறான். அவன் கதை முடியப் போகிறது. இதை பாடலில் சூசகமாக சொல்ல வேண்டும். கண்ணதாசன் உள்வாங்குகிறார். கவிதையில் சரியான விதம் சற்றும் சந்தேகத்திற்கு இடமின்றி இறக்குமதி செய்கிறார். எப்படி இறக்குமதி செய்கிறார் தெரியுமா? பார்த்தேன், சிரித்தேன், பக்கத்தில் அழைத்தேன், அன்று உனைத்தேன் என நான் நினைத்தேன், அந்த மலைத்தேன் இதுவென மலைத்தேன். அடுத்துதான் முத்தாய்ப்பான சொற்கள். நிலவுக்கு நிலவு சுகம் பெற நினைத்தேன், உலகத்தை நான் இன்று மறந்தேன், உலகத்தை மறந்தேன், உறக்கத்தை மறைந்தேன், உன்னுடன் நான் ஒன்று கலந்தேன். அபிமன்யு உத்தரை வயிற்றிலே எப்படி குழந்தையாக கிளந்து விடுகின்றான் என்பதை விளக்குகின்ற அற்புதமான கதை ஓட்டத்தையும் தந்து நம்முடைய உள்ளங்களையெல்லாம் கொள்ளை கொண்டிருக்கிறார் கவியரசு கண்ணதாசன். அவரை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம். கண்ணதாசன் தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டுதான் அவனது பாட்டு. எனவே யுகம் கடந்து கண்ணதாசன் நம்மோடு வந்து கொண்டிருப்பார், வருவார். இன்னும் ஆயிரம் ஆயிரம் அமர காவியங்களை நம் முன்னே கொண்டு வந்து நினைவலைகளை மீட்டு மீட்டு தந்து கொண்டிருப்பார். நன்றி, வணக்கம்.